ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜுராசிக் பார்க். நீங்கள் 80, 90, 2K எந்த கிட்டாக இருந்தாலும் டைனோசர் அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது இந்த படம் தான். நமக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க மொத்த சினிமா ஆடியன்ஸுமே டைனோசர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட படம் தான் இது. பல லட்சம் வருஷம் முன்னாடி டைனோசரோட ரத்தம் குடித்த ஒரு கொசு ஒருத்தர் கையில் கிடைக்குது. ஹேமண்ட் அப்படிங்கிற ஜெனிட்டிக்ஸ் கம்பெனிக்காரர் கையில் அந்த கொசு கிடைக்குது. அந்த ரத்தத்தை வச்சு டைனோசர் உருவாக்குறாரு ஆலன் கிராண்ட், எலி சாட்லர், இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர், அப்புறம் மேத்தமெட்டிஷியனான மெல்கம். இவங்களை அந்த தீவுக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தீவில் இருக்க தீம் பார்க்குடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் பக்கத்து கம்பெனியில் காசை வாங்கிட்டு டைனோசர் முட்டையெல்லாம் நான் உனக்கு விற்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். எக்கச்சக்கமாக பணம் வாங்கிட்டு அதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறான். தீவுக்கு போனவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. பல லட்சம் வருஷம் முன்னாடி இறந்து போன டைனோசர் அங்கே உயிரோடு இருக்குது. எலியால் அதை நம்பவே முடியல. மேல்கம் வாயடிச்சு போயிடுறான். இதை நாங்கள் எப்படி பண்ணோன்னா, அந்த ரத்த மாதிரி வச்சு விதவிதமான டைனோசரை உருவாக்கணும், தேவைப்பட்ட இடத்துல மற்ற அனிமல்ஸோட டிஎன்ஏவை சேர்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஹேமண்டோட பேர குழந்தைங்க இவங்க நாலு பேரோட பார்க்க ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க. இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக நான் இதை அப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அது தானாக ஒரு வழியை தேடி பரிணாம வளர்ச்சிக்கு போயிடும் மேல்கம் சொல்கிறான். செக்யூரிட்டி ஆஃபீஸர் செக்யூரிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய வெரைட்டி டைனோசர் முட்டையோட எஸ்கேப் ஆயிடுறான். பெரிய டைனோசர் டீரெக்ஸ் வேலியெல்லாம் உடச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து கடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. எல்லாம் போய் ஒளியிறாங்க. சேத்துல மாட்டிக்கிறான் போகிற ஆஃபீஸர், அவனை இன்னொரு டைனோசர் வந்து கடித்து சாப்பிட்றது. ஹேமண்டு எப்படியாச்சும் என் பேர குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. சிஸ்டம் எப்படியாச்சும் ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொரு டைனோசராக ரேப்டர்னு சொல்லப்படுற வேட்டையாடுறதுக்குன்னே இருக்க டைனோசரை எல்லாத்தையும் கடிக்குது. தவளையோட டிஎன்ஏ இருந்ததுனால ஆண் பெண்ணாக மாதிரி டைனோசர்லாம் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு முட்டை போட்டிருக்கு. இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மேல்கம் சொன்னது தப்பு இல்லைன்னு புரியுது. ராப்டர் எல்லாம் இவங்களை சுற்றிட்டு இருக்கிறப்போ பெரிய டீரெக்ஸ் வந்து அதை கடித்து சாப்பிட்றது. இவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹெலிகாப்டரில் ஏறி அமெரிக்கா கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் உங்கள் தீம் பார்க்குக்கு நாங்கள் அப்ரூவல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி நொத்துக்கிறாரு. படம் முடியுது. கடவுள் மனுஷனை படைச்சாரு, மனுஷன் டைனோசரை படைச்சிட்டான்னு மேல்கம் சொல்லுவார். மனுஷன் படைச்ச டைனோசர் மனுஷனை சாப்பிட்ரு, பெண்களுக்கே இந்த உலகம் ஆயிரும் அப்படின்னு எலி சொல்லுவாங்க. டைனோசர் ஆட்டை சாப்பிட்றப்போ நீ மட்டன் சாப்பிட்டது இல்லையா பாப்பா அப்படின்னு அவங்க கேட்குறது இன்னும் ஃபேமஸ் மீன் டெம்ப்ளேட்டாக இருக்குது. இதோட தீம் மியூசிக் 30 வருஷம் ஆனாலும் பல பேர்த்தோட ரிங்டோன் இருந்தான், அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸ்டார் வார்ஸே பின்னாடி தள்ளிட்டு அதிகமாக விற்று தள்ளின டாய்ஸ் வந்து ஜுராசிக் பார்க் தான். கோடிக்கணக்கான பொம்மைங்க வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்ததும் அவ்வளோ ஃபேமஸாகி விற்றுச்சு. முக்கியமாக டீரெக்ஸோட பொம்மை, ஆலன் கிராண்ட்டும் எலி சாட்னரோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.